கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திட்டமை சார்பாக இந்த நாளில் உங்களை ஜெயம் டிவியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து அவருடைய கிருபையை கொடுத்து நமக்கு இந்த ஐந்தாவது மாதத்தில் முதலாவது வாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறும் என்று கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமானது கர்த்தர் இன்று கொடுக்க சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆமென். நம் நிதானித்து பார்க்க வேண்டும். புத்தி கட்ட அத்திமரமே, ஓ சக்தி கட்ட அத்திமரமே, உன்னை கட்டி காத்து முத்தான தோட்டானுக்கு வெட்டி போட மனமில்லை என்று ஒரு அற்புதமான பாடல் நம் மத்தியிலே இவரை காத்திருக்கிறது. ஏனென்றால் ஒன்றாம் வருஷமும் ஒன்றும் இல்லை, இரண்டாம் வருஷமும் கனியும் இல்லை. நம்ம சில நேரங்களில் பெயருக்கு சோறலாக மட்டுமே நம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமேன். கர்த்தர் நமக்கு கனி கொடுக்கிற மரமாக நம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். அமேன். விரும்புகிறோம். அல்லேலூயா. நம் கர்த்தரை நோக்கி சில கரங்களை தட்டி உற்சாகமாக அமேன். ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் காய்ந்த மரமாக இருப்பது என்னன்னு கேட்ட கேள்வி, இப்பொழுது காய்க்கும் மரமாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கனி தந்து தேவனுக்காக வாழ வேண்டும். நீரோரம் நடைபெற்ற நல் மரமாய் பூத்து காய்த்து நாம் குலுங்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை வெட்டி போடாமல் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாம் இந்த மாதத்திலே நாம் மாறுவோம். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் ஒரு மாதிரியான வேறு மாதிரியாக போயிருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காய்க்கும் மரமாக இருந்திடணும், நாம் கனி தந்து தேவனைக்காய் வாழ்ந்திடணும். காய்க்கும் மரமாக இருந்திடணும், நாம் கனி தந்து தேவனைக்காய் வாழ்ந்திடணும்.
ஆண்டவர் சொல்ற காரியம் நான் சொன்னதை செய்ய மலபும் கைவிடுவதில்லை. அமேன். நம்ம காய்ந்த மரமாக இருக்காமல் கனி தந்த மரமாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்த ஆண்டவர். அமேன். பூர்வத்தில் என்ன காரியம் அடைபட்டிருந்தாலும் கர்த்தரதன் நமக்காக திறந்து வைத்து அது ஒருவரும் அடைக்க முடியாத ரேகபோத்தை எனக்கு தந்த தேவனாக இருக்கிறார். அமேன். ஏனென்றால் நீ அமராத புயல் ஒன்றை நாம் பார்த்ததே இல்லை. இந்த உலகத்தில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். அமேன். ஒரு மனிதன் அடைக்க முடியாத
துதிக்க முடியாய், நீ பாராட்டினை செலுத்துகிறமானவரே, இம்மட்டும் நீர் வழிநடத்தி நீர் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் குறை தப்புதும் வண்ணி தாண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து உடைய பெரியான கிருபினாலே எங்களை வழிநடத்தி ஜெபிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கலும் பிதாவே ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் டி எஸ் ராபர்ட்ஸ் அவர்கள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனத்திற்கு இயேசு என்னோடு கூட பேசுவார் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிற உங்களுக்காய் இயேசு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் 107:38 வாசிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், மிகுதியும் பெறுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார், குறையாது இருக்க பண்ணுகிறார். இந்த நாளினுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கடந்த நாட்களிலே பார்த்தோம், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். அன்பு தேவஜனமே, அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்ததான நம்மை ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருக பண்ணுகிறார், அவர்களுடைய மிருக ஜீவன் குறையாது இருக்கிறது, குறையாது இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறார் என்ற ஜப சிந்தனையோடு கூட ஆவலோடு கூட இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது உண்மை என்றால் இயேசு எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு ஆதாரமாய் 107:31 வாசிப்போம். அவர்கள் கர்த்தரையே அவருடைய கிருபை நிமித்தமும், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும், அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து துதித்து. அன்பு தேவ ஜனமே, அவர் செய்கிற அதிசயங்களை துதிக்கின்ற அனுபவம். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறதாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், அவர் செய்கிற அதிசயங்களை நாம் துதிக்கும் பொழுது, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதான அற்புதங்களை தேவனுக்கு கனம் பண்ணும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் அவரை துதிக்கும் பொழுது இயேசு நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவஜனமே, இந்த நாட்களிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வெறுமையாய் வருவதே இல்லை. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் எனக்காய் காரியங்களை செய்வார் என்ற நிச்சயம், முதலாவது விசுவாசம் வேண்டும். நமக்குள் காணப்படுகின்ற குறைபாடு என்னவென்றால், சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே இது நடக்கவில்லையே, இந்த அற்புதம் நடக்கவில்லையே, அதிசயம் நடக்கவில்லையே என்றதான ஒரு சோர்வின் மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறது உண்மை. ஏனென்றால் இவைகளை நாம் அறிந்த மக்களாகிய நாம் அந்த அவ்விசுவாசத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்துகின்ற அனுபவம். 32 சொல்கிறது, ஜனங்கள் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. ஜனங்கள்
சபைகளில் அவரை உயர்த்துகின்ற அனுபவம். இன்று சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சபைகளிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லக்கூடாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் செய்கின்ற அற்புதங்கள் அதிசயங்களை நாம் அவருடைய நாமத்தை சபைகளிலே உயர்த்த வேண்டும். திருச்சபையிலே காணப்படுகின்ற மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் பெற்ற அதிசயங்களை அற்புதங்களை நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை பிறருக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும்படியாய் காணப்படும் பொழுதுதான் நாம் பெற்றதான இன்பத்தை நாம் சொல்லும் பொழுது பிறருக்கு அறிவிக்கும் பொழுது இயேசுடைய நாமம் மகிமைப்படுகிறது. என் இயேசுவிடத்திலே கேட்டேன், என் இயேசுவிடத்திலே இப்படிப்பட்டதான காரியத்தை நான் மன்றிட்டு கேட்டேன், அவருடைய கிருபையை நம்பியிருந்தேன், அவர் எனக்கு செய்ததான காரியங்கள் மற்றவர்கள் சொல்லும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தை பிறர் பார்க்கும்படியாய் செய்கிறதான தேவன் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், மிகுதியாய் பெருகுகிறார்கள். இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தையை விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னையும் மிகுதியாய் பெருகும்படியாய் செய்கிறார். இந்த மிகுதி, இந்த பெருக்கம், இந்த ஆசீர்வாதம் நீ கண்ட உடனே உன்னுடைய திருச்சபையிலே நீ அவரை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். முதலாவது நம்முடைய காரியம், நம்முடைய எண்ணம், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்தால், நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடு கொடுக்கப்பட்டால், அல்லது நமக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கப்பட்டால், நாம் யாரை உயர்த்துகிறோம்? நாம் நினைக்கிறோம், என்னுடைய சுய சிந்தையால், என்னுடைய சுய அறிவினால் எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் கிடைத்தது என்று நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிறோம். குடும்பத்திலே நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிறோம், மற்றவரிடத்திலே நாம் உயர்த்தி கொள்ளுகிறோம். அன்பு தேவஜனமே, சிந்தித்து பாருங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்கப்பட்ட மிகுதியான பெருக்கம் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நீ எப்பொழுது திருச்சபையிலே நீ சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் இன்னுமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிறருக்கு மத்தியிலே தேவன் எனக்கு இதை செய்தார், நான் பலவிதமான கடினத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட காணப்பட்டேன், என் தேவன் என்னை விடுதலை கொடுத்தார், விடுவித்தார், நான் நினைப்பதற்கு மேலாக எனக்கு மிகுதியான பெருக்கத்தை கொடுக்கிறார் என்று நீ சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் இன்னுமாய் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். 33 வசனம் சொல்லுகிறது, அவர் ஆறுகளை அவாந்தர வழியாக, ஆறுகளை அவாந்தர வழியாகவும், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக, வறண்ட ஸ்தலமாகவும், ஆறுகளை அவாந்தர வழியாகவும், நீரூற்றை வறண்ட ஸ்தலமாய் மாற்றுகிறார். என் தேவனை நீ மறந்து விட்டால் உன்னுடைய ஆசீர்வாதம் இழக்கப்படுகிறதாம், ஆசீர்வாதம் இழக்கப்படுகிறதாம். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவரை நீ துதிப்பது உண்மை என்றால், அவருடைய நாமத்தை திருச்சபையிலே மகிமைப்படுத்துவது உண்மை என்றால், ஆண்டவர் கொடுத்த நன்மை உன்னிடத்திலே இருக்கும். ஒருவேளை அவரை மறந்து விட்டால் நீரூற்றுகள் வறண்ட நிலம் போல் மாறிவிடுமாம். யோசித்து பாருங்கள், ஆறுகள் அவாந்திர வெளியை போல் மாறிவிடுமாம். உன்னுடைய ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொள்கின்ற கிருபை, தேவ வல்லமை தேவனுக்கென்று நீ முதலாவது செய்ய வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும். உன்னுடைய சுயசிந்தையினால், என்னுடைய ஞானத்தினால், என்னுடைய ஆற்றலினால் இப்படிப்பட்டதான காரியங்களை நான் செய்து முடித்தேன் என்று சொல்வது உண்மை என்றால், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அவாந்திர வெளியாய் ஆறுகளை அவாந்திர வெளிகளாய் மாற்றுகிறாராம், நீரூற்றை வறண்ட நிலைகளாய் மாற்றின. எதை கொண்டு நீ மகிழ்ச்சியாய் இருக்கிறாயோ அது உனக்கு வேறு விதமாய் மாறிவிடும். தேவனை நீ கனப்படுத்தும் போது, சபைகளிலே நின்று அவரை உயர்த்தும் பொழுது, மூப்பர்கள் மத்தியிலே நீ காரியங்களை சொல்லும் போது, அவர்களால் நீ போற்றப்படும் போது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகவும் மிகுதியும் பெருகுகிறார்கள், மிருக ஜீவன்கள் குறைவதில்லை என்றதான வாக்கின் வார்த்தை இன்றைக்கு உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் திருச்சபைக்கு,
ஆண்டவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். இயேசு நிறைவு செய்கிறவர். அவர் ஒரு நாள் நமக்காய் குறைவானவரே அல்ல. நாம் அவரை மறக்கும் பொழுது, அவரை நாம் மறைக்கும் பொழுது காரியங்கள் மாற்றப்படுகிறது. 34 வசனம் சொல்லுகிறது, குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். குடிகள் உள்ள செழிப்பான இடத்தை ஆண்டவர் உவர் நிலமாய் மாற்றுகிறார். உவர் நிலமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றின தேவன் அல்லவா? அப்படிப்பட்டதான தேவன் ஒருவேளை நீ ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் போது, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீ ஆண்டவரை மறப்பது உண்மை என்றார். குடிகளின் தேசத்தில் இருக்கிறதான மக்கள் செழிப்பை அவர் ஓர் நிலமாய் மாற்றுகிறாராம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நினைக்கிறாயாம்? நீ ஆண்டவரை மறந்ததினாலே. நீ ஆண்டவரிடத்திலே பேசுவது இல்லை, ஆண்டவருக்கு நன்மை சொல்வது இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது இல்லை. ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையிலே கடினம் காணப்படுகிறதாம். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் இருந்தேன், எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கப்பட்டது. உண்மைதான். ஆனால் ஆசீர்வாதம் இழக்கும் பொழுது, இழக்கப்படும் பொழுது ஏன் இந்த குறைபாடு என்று நீ யோசிக்கலாம். நீ ஆண்டவரை மறந்ததினால்தான். நீ எப்படிப்பட்டதான செழிப்போடு கூட இருந்தாலும், சுகத்தோடு கூட இருந்தாலும், பலத்தோடு கூட இருந்தாலும், ஆண்டவருக்கு மாறாய், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீ தவறிவிட்டால், தேவனுடைய சபைகளிலே நீ கூடுகையை மறந்து விட்டால், ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய குடியிருப்பு தேசத்தில் செழிப்பு இருந்தாலும் கூட அதை உவர் நிலமாய் மாற்றுகிறாராம். உவர் நிலமாய் மாற்றுகிறார். ஏன் எனக்கு இன்னும் கஷ்டம்? ஆண்டவரே, வாக்குத்தத்தம் உண்மைதான். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகிறார்கள், மிருக ஜீவனும் குறைவதில்லை என்று சொல்லப்படுகின்ற காரியம்தான். ஆனால் உன்னுடைய காரியம் வேறு விதமாய் மாறுவது உண்மை என்றால், அது உன்னிடத்தில் இருக்கிறதான செயல்பாடு, உன்னிடத்தில் இருக்கிறதான சிந்தை. நீ தேவனுக்கு மகிமையற்ற காரியங்களை, தேவனை கனப்படுத்தக்கூடாதபடி, தேவனுடைய காரியங்களை நிறைவு செய்யக்கூடாதபடி பலவிதமான எண்ணங்கள் உனக்குள்ளே காணுவது உண்மை என்றால், உனக்குள்ளே ஒரு குறை காணப்படுகிறது. ஆண்டவர் நிறைவை கொடுத்து விட்டார். ஒரு நாளும் அவர் குறைவை கொடுக்கிற தேவனே அல்ல. அந்த நிறைவை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படி மகிமைப்படுத்துகிறாய்? அந்த வல்லமை நீ எப்படி காரியங்களை செய்யும்படியாய் உன் எண்ணங்கள் காணப்படுகிறது? நீ ஆண்டவரை தேடுவது உண்மை என்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதன்மையான கனத்தை கொடுப்பது உண்மை என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற வார்த்தை உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், 35 வசனம் சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றி வறண்ட நிலத்தை, அவாந்தர வெளியை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, இடத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது, நிறைவு காணப்படவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை அவாந்திர வெளியே. ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, என்னுடைய வாழ்க்கை அவாந்திரமாயிருக்கிறது நினைக்கிறாயா? வறண்டு போன நிலமாயிருக்கிறது நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்யும்படியாய் வறண்ட நிலங்களிலிருந்து நீரூற்றை கொடுக்கிறவராயிருக்கிறார். வறட்சி நினைக்கிறாயா? அந்த வறட்சியை மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. என் இயேசுவிடத்தில் கேட்பது உண்மை என்றால், எப்படிப்பட்டதான வறட்சி உனக்குள், உன் இருதயத்தில், உன் சரீரத்தில், உன் குடும்பத்தில், உன் தேசத்தில், உன் சமுதாயத்தில் காணப்பட்டாலும், என் தேவனாகிய கர்த்தர் அவைகளை நீர்வுற்றாய் மாற்றுகிறவர் என் இயேசு ஒருவர். அவருக்கு தெரியும் ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியாய் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் விளை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தெரியாதா? நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் பிறரிடத்திலே போய் கெஞ்சி கதறி காரியங்களை கேட்பதற்கு மாறாக, நீ ஆசீர்வாதத்தை பெறும்போது, தேவனை மறக்கும்பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது அல்லவா? மீண்டுமா நீ ஆண்டவரிடத்திலே கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், மிருக ஜீவன் குறையில்லை என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் மீண்டுமாய் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறாராம். மீண்டுமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறாராம். அடுத்த வசனம் சொல்லுகிறது,
பரிசுத்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நட்டுகிறார். அவைகள் வரத்துள்ள பலனை தருமாம். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிறார், உனக்கென்று ஒரு நகரத்தை கொடுக்கிறார். நகரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த நகரத்திலே திராட்சை தோட்டத்தை விதைக்கும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். அன்பு தேவ ஜனமே, விதைப்பது மாத்திரமல்ல, அதில் ஆண்டவர் சொல்கிறார் பரத்த பலன்களை தருகிறாராம். தேவன் பலன் கொடுக்கிறவர். அவர் சொல்லுகின்ற காரியத்தை, அவர் சொல்லுகின்ற செயலை நீ நினைப்பது உண்மை என்றால், உனக்கென்று ஒரு அழகான நகரத்திலே ஒரு வீடை கொடுக்கிறார், உனக்கென்று திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறார். நீ அவரை கொண்டு விதைக்கும் பொழுது, இயேசுடைய நாமத்தை கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது, விதைக்கப்படுகின்ற காரியம் அது ஒரு பெரிய தோட்டமாய் மாறுவது மாத்திரமல்ல, வரத்த பலனை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்கிறாராம். அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்திலே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நீ இயேசுடைய நாமத்தை கொண்டு நீ எதை விதைக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள், மிருக ஜீவன் குறைவதே இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வாக்கின் வார்த்தை பலத்த வரத்தை கொடுக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உனக்கு கிடைக்கின்றதான பலன் மிகுதியாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசன வாசிங்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே சொல்லி ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகிறதாம். அடுத்தது, மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். ஒன்றுக்கும் இழைப்பே இல்லை. அவருடைய மிருக ஜீவன் ஒன்றும் குறையாமல் இருக்க பண்ணுகிறார். எத்தனை பெரிய உண்மை உள்ளவர் ஆண்டவர். ஒருவேளை நாம் மறந்தாலும், நாம் அவரிடத்திலே மீண்டுமாய் ஆண்டவரை ஒரு விசை என்று ஆண்டவரிடத்திலே பேசும் பொழுது, ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பெரிய மகிமையான தேவனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நம்ம அப்படி வாழக்கூடாதபடி என் இயேசுவிடத்திலே கேட்பது உண்மை என்றால், என் இயேசு நிச்சயமாய் நமக்கென்று சொல்லப்படுகின்ற வாக்கின் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். 39வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரிய செய்து. ஒருவேளை உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாதபடி இருப்பது உண்மை என்றால், மீண்டுமாய் உன்னை திரிய பண்ணுகிறார். ஆண்டவரே, இத்தனை பெரிய வல்லமையோடு கூட மகிமையோடு கூட காணப்பட்டேனே, ஆனால் நான் திரிகின்ற அனுபவம், ஏன் இப்படிப்பட்டதான திரிகின்ற அனுபவம்? நீ ஆண்டவரை மறந்து விட்டாய், ஆண்டவரை மறுத்து விட்டாய், ஆண்டவரை உன்னுடைய காரியங்களிலே முன்வைக்கவில்லை. உன் சுய சிந்தையோடு கூட, உன் சுய எண்ணத்தோடு கூட, எனக்கு முடியும் என நினைத்ததான காரியத்தை ஆண்டவர் மாற்றும் பொழுது, உன்னை திரிய வைக்கும் பொழுது எத்தனை பெரிய வேதனையா இருக்கிறது, எத்தனை பெரிய காரியம் நமக்கு காணப்பட்டதே என்ற வேதனை. அடுத்த வசனம் சொல்கிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறாராம். யோசித்து பாருங்கள், எளியவனை, சிறுமையான மக்களை ஆண்டவர் எடுத்து அவனுடைய வம்சத்தை ஒரு பெரிய மந்தையாய் ஆக்குகிறாராம். நீ ஆண்டவரிடத்திலே பேசும்போது சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர செய்வன் என்று சொன்ன தேவன் அல்லவா? இன்றைக்கு எலியோனை, சிறியவனை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். நாம் அவரிடத்திலே சிறுமைப்படும் பொழுது, அவரிடத்திலே நாம் தாழ்மைப்படும் பொழுது,
நம்முடைய மந்தைகளை பெருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, உத்தமர்கள் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும், தன் வாயை மூடும். உனக்கு விரோதமாய் எழுமுகின்ற ஆயுதம் வாய்க்காமல் போ. உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடு உள்ள மக்கள் தன்னுடைய வாய்களை மூடிக்கொள்வார்கள், வாய்களை மூடிக்கொள்வார்கள். அவர் மீண்டுமாய் உன்னை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகுதியும் பெறுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவங்கள் குறையாது இருக்கிறது என்று காணப்படும் பொழுது அவர்களால் பேச முடியாது. நீ எதை குறித்தும் கவலைப்படாது. ஒருவேளை துவன்ற நிலைமையிலே இருக்கலாம், இழக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம், ஆண்டவரே முடிந்து விட்டதை நினைக்கிறாயாம், வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிற என் தேவன் அல்லவா, அவர் இன்றைக்கு நீரூற்றின் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும்படியாய், உனக்கென்று ஒரு பெரிய மந்தையை கொடுக்கும்படியாய், உன்னை தூக்கி நிறுத்தி உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாத வழி வாய்களை மூடும்படியாய் செய்கிறது என்னவென்றால் அவருடைய வல்லமை. கடைசி வசனத்தை வாசிங்கள், எவன் ஞானம் உள்ளவனோ, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து, கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய கிருபை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா. நீங்கள் ஞானவான்களாய் இருப்பது உண்மை என்றால் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளும்படியாய் என் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபை உனக்குள் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்கள் மிருகஜீவம் குறையாதிருக்கிறது என்று பிறர் சொல்லும்படியாய், உனக்கு நியாயக்கேடு செய்தவர்கள் இனி பேசக்கூடாதபடி வாய்களை மூடிக்கொண்டு உன்னை ஞானவான் என்று சொல்கிறார். அந்த ஞானமுள்ள இருதயத்தை உனக்கு என் தேவன் இந்த நேரத்திலே விதைத்திருக்கிறார். நீ விதைப்பது உண்மை என்றால் ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை வரத்த பலன் உள்ளதான ஒரு கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறார், நிச்சயம் கொடுப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பேசப்பட்டதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். ஆண்டவரே மற்றவர்கள் சொல்லும்படியாய் காரியங்களை செயல்படுத்துகிறவர் இயேசு ஒருவரே, எங்களுக்கு விரோதமாய் நாயக்கேடாய் பேசுகிற வாயை மூடுகிறவர் நீர், ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தவர் நீர், கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளித்தார் என்று சொல்லும்படியாய் இன்றைக்கு பேசப்பட்டதான சத்தியத்தின் திருவார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படியே செய்வீராக, இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களும் வருவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தைக்கமும் விசேஷமாக நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதி.